ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக செய்யக்கூடிய பென்சில் பேக்கிங் வேலைவாய்ப்பு தாங்க. ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து, இது ப்ரொமோஷனுக்காக போடப்பட்ட வீடியோ கிடையாது அண்ட் இதில் உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருப்போம், அதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. மற்றபடி நீங்கள் எந்த நம்பருக்கும் மெசேஜ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ யார்கிட்டையுமே நீங்கள் பணம் கொடுக்க போகிறதும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா வந்து எல்லா வீடியோஸ்லேயும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொமோஷன் அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். பட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி உங்களுக்கு கிடையாதுங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட பேமெண்ட் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், சரிங்களா? ஸோ அதனால் இதில் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பென்சில் பேக்கிங் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும், ஓகேங்களா? அண்ட் இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் பேக்கிங் வேலைவாய்ப்பு தான் அங்கே வந்து பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே உங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்லேயும். இப்போ நமக்கு இந்த பேக்கிங் வேலைவாய்ப்பை எப்படி இவங்க கொடுக்க போகிறாங்க அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஜாப் எதனா டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் யார் யார் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பென்சில் பேக்கிங் வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் கரூராக இருக்கட்டும், நாமக்கல், ஈரோடு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லலை. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்ஸ் தேவைப்படுறாங்களோ அவங்களாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு மட்டும் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? பொதுவாகவே எல்லா ஜாப்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுடைய வயது வரம்பு வந்து குறைஞ்சபட்சம் 22 இருக்கணும், அதிகபட்சம் 45 இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏஜ் வந்து இப்போ 22 ஆகுது, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ங்க. ஏன்னா இதில் பார்ட் டைமும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஃபுல் டைமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே வந்து பார்ட் டைம் ஜாப் தான் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வெளியில் வேலைக்கு போவீங்க, இல்லை நீங்கள் காலேஜ் ஆர் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அந்த டைமிங்கில் மட்டுமே நான் வந்து ஓரளவுக்கு ஒரு 200-300 நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் ஆஃபர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ஸோ ஃப்ரெஷராக இப்போ தான் உங்களுடைய வேலைவாய்ப்பை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இதுக்கு முன்னாடி நான் எந்த வேலையுமே பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஸோ பொதுவாகவே பேக்கிங் வேலை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப படித்தவங்களும் சரி கம்மியாக படித்தவங்களும் சரி யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணக்கூடிய மெயின் விஷயம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்களோ அண்ட் என்ன அளவுகளில் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் வச்சு பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்க, அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி உங்களுக்கு அதிகமாக இவங்க வந்து எந்த விதமான டார்கெட்டோ இந்த மாதிரி வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ தாராளமாக உங்கள் ஃப்ரீ டைமிங்கில் நீங்கள் ரொம்பவே ரிலாக்ஸாக வந்து இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேக்கிங் பண்ணணும் அப்படிலாம் வந்து டார்கெட் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வருமானம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 200 கிடைக்கும், 300 கிடைக்கும், ஒரு சில பேருக்கு 1000 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து, ஓகேவா? இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பாக்ஸை வந்து பேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாக்ஸை பேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 12 பேனாவோ நீங்கள் வச்சு அதை அப்படியே வந்து பாக்ஸ் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 12 பென்சிலை வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரால் நீங்கள் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே எவ்வளோ பேக் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி கூட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு நாளைக்கே வந்து அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மெத்தடான கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தடை யூஸ் பண்ணி வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையவே கிடையாது. ஸோ நிறைய விதமான ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கார்டுக்காக பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதமான பேமெண்ட் வந்து இருக்கும். பட் இந்த ஜாபில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ பேமெண்ட்டே நீங்கள் பே பண்ணவே கூடாது. அண்ட் இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ணும்போது ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கம்பெனியோட அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா என்ன தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதிலெல்லாம் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஸோ தாராளமாக ஒரு வேலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை நல்லா கிளியராக நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த ஜாபில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர் மந்த்துக்கு வந்து மினிமம் உங்களால் வந்து 5000 மேக்ஸிமம் உங்களால் 40,000 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பொதுவாகவே வந்து நான் பேக்கிங் ஜாபில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸடாக இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜாப்லேயும் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ மினிமம் இவ்வளோலேருந்து இவ்வளோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களோட ஏர்னிங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அது உங்களோட பொறுப்பு. ப்ளஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் மற்றபடி குவாலிஃபிகேஷன்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன். அண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸ் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், யார் யார் எலிஜிபிள், ஸோ எப்படி நீங்கள் பண்ணணும், ஒன் பேக்கிங்கில் எவ்வளோ நீங்கள் பென்சில்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் கிளியராக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தாச்சு. கடைசியாக பார்க்க போகிறது இந்த ஒரு ஜாப் ஆஃபருக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக வந்து பார்த்தாச்சு இல்லையா. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது பென்சில் தான். அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நேரடியாக உங்கள் வீட்டுக்கே இவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து சென்ட் பண்ணணும். இந்த ஜாப் உங்களுக்கு 100% ஒரு ஃப்ரீயான ஹோம் பேக்கிங் ஜாப். எந்த ஸ்டேஜ்லேயுமே இவங்க பேமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து பேமெண்ட் பே பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவை தெளிவாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது தேவையில்லாமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ யார் வந்து விருப்பம் இருக்குது எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் லிமிட்டும், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பேக்கிங்னு கிடையாது, வேறு எந்த ஜாபாக இருந்தாலும் சரி அதில் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிட்டி, அதுக்கப்புறம் கடைசியாக உங்கள் ஜிமெயில் ஐடி. ஸோ ஒன்ஸ் இந்த ஜாபில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் அதில் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான மெயில் ஐடியாக நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கட்டும். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.